वेलकम स्टूडेंट्स 12th अकाउंटेंसी यूनिट 5 अडमिशन ऑफ पार्टनर्स अडमिशन ऑफ पार्टनर्स लास्ट क्लास पाती अडमिशन ऑफ पार्टनर इंट्रोडक्शन अड्जस्टमेंट डिस्ट्रीब्यूशन ऑफ अक्युमुलेट प्रॉफिट रिजर्व एंड लॉसेस रिवैल्यूएशन ऑफ असेट्स एंड लायबिलिटी लास्ट क्लास पाती नाउ डिस्कस 5.5 न्यू प्रॉफिट शेयरिंग रेशियो एंड सैक्रिफाइस रेशियो नाम पाक पेज नंबर 148 ओके न्यू पार्टनर वो पार्टनरशिप अंत फर्म वो मुड़को अडमिशन ऑफ न्यू पार्टनर द फर्म रीकॉन्स्टिट्यूटेड वित् ए न्यू अग्रीमेंट अंड द एक्साइडिंग अग्रीमेंट कम टू एंड अब मुड़क न्यू रेशियो अग्रीमेंट पड़ी रन पड़वा ओके ऑलरेडी ओल्ड रेशियो अंत ओल्ड पार्टनर शेर प्राफिटो प्रिची कुत्वा रिजर्व एदा प्रिची कुत्वा न्यू पार्टनर्स अमौंटुक्कु अमौंटु न्यू अग्रीमेंट फेस पड़ी अगर रन पड़पा ओके अल्लाह पार्टनर के यार पिछड़ी कुपा ओल्ड पार्टनर के पिछड़ी कुपा लास्ट क्लास ना पाती ओके पाती न्यू प्राफिट शेरी रेसियो इट इस नेसेसरी टू डिटरमाइन द न्यू प्राफिट शेरी रेसियो अट द टाइम ऑफ अडमिशन ऑफ पार्टनर बिकॉज द न्यू पार्टनर एंटाइल्ड टू शेर अ फ्यूचर प्राफिट ऑफ द फर्म अदांगा इन नेसेसर पाती डिटरमाइन द न्यू प्रॉफिट शेयरिंग रेशियो अट द टाइम अडमिशन ऑफ पार्टनर अदावदा डिटरमाइन पड़वा न्यू प्रॉफिट शेयर रेशियो एपना और पार्टनर वो अडमिशन ऑफ पार्टनर वो बिकॉज द न्यू पार्टनर एंटाइल्ड टू द शेयर फ्यूचर प्रॉफिट ऑफ द फर्म அந்த நிறுவனத்தினுடைய அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு இது ஒரு ஃபியூச்சர் ப்ராஃபிட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் த அக்ரீடு ப்ரொபோர்ஷனல் இன் விச் ஃபியூச்சர் ப்ராஃபிட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு த ஆல் த பார்ட்னர் இன்க்ளூடிங் த நியூ பார்ட்னர் என்ன செய்கிறாங்கன்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் பண்ணிடுறாங்க ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் எப்படி பிரித்து கொடுக்குறாங்கன்னா என்ன प्रसंटे वो अग्रीमेंट पड़ा पड़ा न्यू प्राफिट अग्रीमेंट पड़ा न्यू प्राफिट बड़ी अंदाफिट वो प्रिची कुपा द न्यू प्राफिट शेरी रेसियो इज नाट अग्रीड वो अग्रीमेंट पड़े ना द पार्टनर विल शेर द प्राफिट अंड लास्वलि सपोज प्राफिट शेरी रेसियो वो मेन पड़ेना ஈக்குவல் ரைட்ஸ் ஈக்குவல் பேஸில் ஈக்குவலாக அவங்க என்ன செய்வாங்க பிரிச்சுப்பாங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அக்ரிமெண்ட் வந்து அவங்க வந்து கொடுக்கலன்னா எல்லாமே என்ன ஆகணும் ஈக்குவலாக பிரிக்கணுங்கிறது நான்ஸ் இருக்குது ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது 5.52 சாக்ரிஃபைசிங் ரேஷியோ பாருங்க சாக்ரிஃபை பண்ணுறது சாக்ரிஃபை ரேஷியோ சாக்ரிஃபை பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஸ் வந்து உள்ளே வரும்போது அவனுடைய போர்ஷனை வந்து சாக்ரிஃபை பண்ணுறது அதாவது என்ன தியாகம் பண்ணுறது சாக்ரிஃபைன்னா அந்த தியாகம் பண்ணுறது ஓகேங்களா இப்போ சாக்ரிஃபைஸ் ரேஷியோன்னா என்ன த ஓல்டு பார்ட்னர் மே சாக்ரிஃபை ஏ போர்ஷன் ஆஃப் த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் நியூ பார்ட்னர் ஓல்டு பார்ட்னர் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு போர்ஷனை வந்து சாக்ரிஃபை பண்ணுவாங்க யாருக்கு பார்த்தீங்கன்னா நியூ பார்ட்னருக்கு இப்போ நியூ பார்ட்னருக்கு அவருடைய போர்ஷனை என்ன செய்வாங்க சாக்ரிஃபை பண்ணுவாங்க இந்த சாக்ரிஃபை மேபி மேடு பை ஆல் பார்ட்னர் ஆர் சம் ஆஃப் த பார்ட்னர் சாக்ரிஃபைங்கிறது எல்லா பார்ட்னரும் சாக்ரிஃபை பண்ணலாம் இல்லை ஒரு பார்ட்னர் ஒன் ஆர் டூ பார்ட்னர் எப்படி வேணாலும் என்ன செய்யலாம் சாக்ரிஃபை பண்ணலாம் ஒன்றும் இல்லை இப்போ ஆல்ரெடி எக்ஸிடிங் பார்ட்னர்ஷிப் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்ட்னர் வரும்போது என்னாகும் கேபிட்டலுங்கிறது ரைஸ் ஆகும் கேபிட்டலுங்கிறது ரைஸ் ஆகும் இல்லை ஏற்கனவே இருக்கிற நீ பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் மாடிஃபை பண்ணி இல்லை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் இல்லை கேபிட்டல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு கேபிட்டலுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்பொழுது என்ன செய்வாங்கன்னு பார்த்திங்கன்னா பார்ட்னர்
வரும்பொழுது அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்புக்கு இடம் வேணும் இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு போர்ஷன் கொடுக்கணும் இல்லையா? அப்போ எல்லா பார்ட்னர் சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு ரேஷியோவை க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம், இல்லை ஒரு பார்ட்னர் இல்லை நான் வந்து அவருக்கு சாக்ரிஃபை பண்ணலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். புரியுங்களா? அவங்களுக்கு அவருக்கு போர்ஷன் கொடுக்கறதுக்கு தான், அவங்களுக்கு அவருக்குன்னு ஒரு பார்ட்னர்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது தான் என்னது, சாக்ரிஃபை பண்ணுறது. புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஆஃப் த ப்ராஃபிட் வித் விச் இஸ் சாக்ரிஃபைட் ஆர் ஃபர்கான் பை த ஓல்டு பார்ட்னர் ஃபேவர் த நியூ பார்ட்னர். ஓல்டு பார்ட்னர் வந்து நியூ பார்ட்னருக்கு ஃபேவராக பண்ணி கொடுக்கறது தான் சாக்ரிஃபைஸ் ரேஷியோ. இந்த பர்பஸ் என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்பஸ் ஆஃப் ஃபைண்டிங் சாக்ரிஃபைஸ் ரேஷியோ இஸ் டு ஷேர் குட்வில் ப்ராட் பை த நியூ பார்ட்னர். அவருக்கு ஷேர் கொடுக்கறது, அவருடைய ஷேர் த குட்வில் ப்ராட் இன் பை த நியூ பார்ட்னர், குட்வில்லை அவருக்கு ஷேர் பண்ணுறது. இந்த ஷேர் சாக்ரிஃபைட் கால்குலேட் பை த டிடெக்டிங் த நியூ ஷேர் ஃப்ரம் த ஓல்டு ஷேர். எப்படி அதை டிடெக்ட் பண்ணி காமிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் பார்த்தீங்கன்னா ஷேர் சாக்ரிஃபைடு ஈக்குவல் டு ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். ஆல்ரெடி ஓல்டு ஷேர் என்ன இருக்கோ அதில் நியூ ஷேரை மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ சாக்ரிஃபைஸ் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ரேஷியோ ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைடு பை த ஓல்டு பார்ட்னர். அப்போது ஷேர் சாக்ரிஃபைடுனாவே இந்த ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேருங்கிறது ஃபார்முலா. ஓல்டு ஷேருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பழைய ஷேருங்கிறது 4:5 வச்சிங்களா, நியூ ஷேருங்கிறது 4:5:3. அப்போ என்ன செய்யணும், ஓல்டு ஷேரோட மைனஸு நியூ ஷேரை லெஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போது ரேஷியோ சாக்ரிஃபைஸ் ரேஷியோ எவ்வளவு சாக்ரிஃபைஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா, ரேஷியோ ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைட் பை த ஓல்டு பார்ட்னர். ஓகேங்களா? இது இந்த ஃபார்முலா வச்சுக்கணும், இது நம்ம கணக்கில் அப்ளை பண்ணும்போது புரியும் உங்களுக்கு. ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர் இஸ் த சம் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைடு பை த ஓல்டு பார்ட்னர். ஷேர் ஆஃப் த நியூ பார்ட்னர் இஸ் சம் ஆஃப் த ஷேர் சாக்ரிஃபைடு த ஓல்டு பார்ட்னர். நியூ பார்ட்னருக்கு ஷேருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யார் சாக்ரிஃபை பண்ணுவா, ஓல்டு பார்ட்னர் தான் சாக்ரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அர்ப்பணிக்கிறது. ஓகேங்களா? டுடோரியல் நோட்டில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, டுடோரியல் நோட்டில், வென் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் நாட் கிவன் இன் த ப்ராப்ளம், இன்கேஸ் வந்து நியூ ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ வந்து கொடுக்கலன்னா, இட் இஸ் டு பி கால்குலேட் பேசுகிற த இன்ஃபர்மேஷன் கிவன் த ப்ராப்ளம். அது எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுங்கிறது கீழே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இந்த சார்ட்டை கவனிங்க பாருங்கள், calculation of new profit sharing ratio and sacrifice ratio. Calculation of new profit sharing ratio and sacrifice ratio. நியூ ஷேர் எப்படி கண்டுபிடிக்கிறது, சாக்ரிஃபைஸ் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க சார்ட்டில். அப்போது இந்த கவனிங்க, இது வந்து நியூ ரேஷியோ கிவன், அதாவது நியூ ரேஷியோ கொடுத்துருந்தால் கொடுக்காமல் இருந்தால், அதாவது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அண்டு சாக்ரிஃபைஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதில் ரேஷியோ கொடுத்துருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது, கொடுக்கலன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது சார்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதான் ஈஸ் நாட் கிவன் ஈஸ் கிவன்ங்கிறது. ஃபஸ்ட்டு ஷேர் சாக்ரிஃபைடு கிவன், கொடுத்துருந்தால் கொடுத்துருந்தால் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஓல்ட் ஒன் பார்ட்னர் சாக்ரிஃபைடு, அதாவது ஷேர் சாக்ரிஃபைடு கொடுத்துருந்தா எப்படி கொடுப்பாங்க, யாராவது ஒரு பார்ட்னர் எனி பார்ட்னர் இஸ் கிவன் சாக்ரிஃபைடு, அவங்க ஒரு பார்ட்னர் யாராவது கொடு சாக்ரிஃபை பண்ணியிருப்பாங்க. இல்லை ஒட்டுமொத்தமான ஷேர் ஹோல்டரும் என்ன செய்வாங்க, பார்ட்னரும் ஒட்டுமொத்தமான பார்ட்னரும் சாக்ரிஃபை பண்ணியிருப்பாங்க. அது என்ன பண்ணியிருப்பாங்க, ஈக்குவலாக பண்ணியிருப்பாங்க, அன்இக்குவலாக பண்ணியிருப்பாங்க, எல்லோரும் சமமாக பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா ஈக்குவலாக பண்ணியிருப்பாங்கங்கிறது, அதாவது ஷேர் சாக்ரிஃபைடு கிவன் கொடுத்துருந்தால். அடுத்தது கொடுக்கலன்னா, ப்ரொபோர்ஷன் ஆஃப் சாக்ரிஃபைடில் நியூ ரேஷியோ இஸ் நாட் கிவனாக இருக்கும் பொழுது எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த சார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைடு கிவன், அந்த போர்ஷன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைடு கிவன், ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் இஸ் நாட் கிவன், அதாவது ஷேர் சாக்ரிஃபைட் நாட் கிவன், அதாவது நியூ ரேஷியோ நாட் கிவன், புது நியூ பார்ட்னர் நியூ ரேஷியோ, அதாவது நியூ ரேஷியோ கொடுக்கலன்னா, ஏற்கனவே கொடுத்துருந்தா என்ன, நியூ ரேஷியோ கொடுத்துருந்தா ஷேர் சாக்ரிஃபைடுங்கிறது ஒன் பார்ட்னர் சாக்ரிஃபை பண்ணியிருக்கலாம், அல்லது மோர் தென் பார்ட்னர் மோர் தென் ஒன் பார்ட்னர் சாக்ரிஃபை பண்ணியிருக்கலாம். இங்கே கொடுக்கலன்னா, நியூ ரேஷியோ இஸ் நாட் கிவனாக இருக்கும் பொழுது
ப்ரொபோர்ஷன் போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் சாக்ரிஃபை கிவன், எவ்வளோ போர்ஷன் சாக்ரிஃபை பண்ணியிருக்காங்க, இல்லை இப்போ எவ்வளோ போர்ஷன் சாக்ரிஃபை பண்ணல. இப்போ போர்ஷன் வந்து சாக்ரிஃபை பண்ணும் போது போர்ஷன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஒன் ஓல்டு பார்ட்னர் ஷேர், ஓல்டு பார்ட்னருடைய ஷேரை வந்து எப்படின்னா அதேமாரி ஈக்குவலாக இருக்கலாம், அன்ஈக்குவலாக இருக்கலாம். கொடுக்கலன்னா அதேமாரி ப்ரொபோர்ஷன் ஆஃப் நியூ பார்ட்னர் ஷேரு கொடுத்துருந்தா அன்ஈக்குவல் ஈக்குவல். இந்த சார்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தா என்ன கொடுக்கலன்னா என்ன எப்படி கணக்கு போடுவீங்க? அப்போ வென் ஏ நியூ பார்ட்னர் ப்ரொபோர்ஷன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் கிவனாக இருக்கும்போது எப்படி கணக்கு போடுறது, இஸ் நாட் கிவனாக இருக்கும்போது எப்படி கணக்கு போடுறதுங்கிறது தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டியூனோவில் என்ன சொல்கிறாங்க, சம்டைம் அண்ட் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் மே ஆல்சோ கெயின் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் வென் த நியூ ஷேர் இஸ் கிரேட்டர் தென் ஓல்டு ஷேர், கிரேட்டர் தென் த ஓல்டு ஷேர். இன் த கேஸ் ஆஃப் கெய்னிங் பார்ட்னர் ஹேஸ் டு காம்பன்சேட் த சாக்ரிஃபைசிங் ரைட் பார்ட்னர் டு த எக்ஸ்டெண்ட் ஆஃப் தி ஷேர் இன் த டோட்டல் குட்வில் ஆஃப் த ஃபர்ம். சம்டைம் வந்து எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் மே ஆல்சோ கெயின், அவருக்கு வந்து கெயினில் அவர் என்ன செய்யலாம், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், அதாவது சம்டைம் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் மே ஆல்சோ கெயின் ஆல்சோ கெயின் இன் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் வென் த நியூ ஷேர் கிரேட்டர் தென் ஓல்டு ஷேர், அதோட ஓல்டு ஷேரை வந்து அவர் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். எது அதிகம், அதாவது அவருக்கு கெயின் கிடைக்கும் போது. இன்கேஸ் கெய்னிங் பார்ட்னர் கேஸ் டு காம்பன்சேட் த சாக்ரிஃபைஸ் பார்ட்னர், சில நேரங்களில் என்ன செய்யலாம், அவரு காம்பன்சேட் பண்ணலாம் சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் டு த எக்ஸ்டெண்ட் ஆஃப் த ஷேர் த டோட்டல் குட் வில் ஆஃப் த ஃபோன், அதை வச்சு அவரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? கால்குலேட் ஆஃப் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்டர் நியூ ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ அண்டர் த டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன், சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்டர் நியூ ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நியூ ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் எப்படி போடுறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வென் நியூ ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ இஸ் கிவன், நியூ ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் கிவனாக இருக்கும்போது எப்படி போடுறது. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நியூ ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ வந்து கொடுத்துருந்தா எப்படி போடுறது. அப்போது கொடுத்துருந்தா என்ன செய்யணும், நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்கணும், சாக்ரிஃபைஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும், ஷேர் சாக்ரிஃபைட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போது வென் நியூ ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ கிவன் சாக்ரிஃபைஸ் ரேஷியோ கேஸ் டு பி கால்குலேட் பண்ணலோ, எப்படி கால்குலேட் பண்ணுறது, சாக்ரிஃபைஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ரேஷியோ ஆஃப் ஷேர் சாக்ரிஃபை த ஓல்டு பார்ட்னர், ரேஷியோ ஆஃப் ஷேர் ஓல்டு பார்ட்னர், ஷேர் சாக்ரிஃபைடுங்கிறது ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர், இதுதான் ஃபார்மெட்டு. இதை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி கணக்கு போடுறோம். ஓகேங்களா? அதாவது ரேஷியோ கிவன் கொடுக்கும்போது சாக்ரிஃபை ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ரேஷியோ ஷேர் ஆஃப் சாக்ரிஃபைட் பை த ஓல்டு பார்ட்னர், ஷேர் சாக்ரிஃபைடு யார் பண்ணுவா, ஓல்டு பார்ட்னர் தான் பண்ணுவாங்க. அப்போது ஷேர் சாக்ரிஃபைடு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேரு. ஓகேங்களா? இப்போ ஒரு சாமுக்கு வரும் இல்லுஸ்ட்ரேஷன் 8 பார்த்தீங்கன்னா 149 இருக்குது. அன்பு அண்டு ராஜு ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் இன் த ரேஷியோ 3:2. அக்ஸை இஸ் அட்மிட்டட் அஸ் ஏ பார்ட்னர், த நியூ ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ அமாங் அன்பு ராஜு அண்ட் அக்ஸை இஸ் 5:3:2. ஃபைண்ட் அவுட் த சாக்ரிஃபைஸ் ரேஷியோ. இப்போ உங்களுக்கு இந்த கணக்கு பார்த்தாலும் உங்களுக்கு புரியும், புரியுதுங்களா? என்ன புரியுது பார்த்தீங்கன்னா, அன்பு ராஜுவும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருந்திருக்காங்க, அன்பு ராஜு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்கிறாங்க, அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் ரேஷியோங்கிறது 3:2. அப்போது அன்பு ராஜு ஆல்ரெடி அவங்க எக்ஸிஸ்டிங் பார்ட்னர், அவங்களுடைய ரேஷியோங்கிறது 3:2. ஓகேங்களா? ரேஷியோங்கிறது என்ன, அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அவங்களுடைய கான்ட்ரிபியூட் பண்ண அமௌண்ட்டுடைய ரேஷியோ. ஓகேங்களா? இப்போ 3:2. அப்போது அக்ஸைங்கிறவங்க என்ன பார்த்தீங்கன்னா, அக்ஸைங்கிறவங்க என்னது, பார்ட்னர்ஷிப்பில் நியூவாக வராங்க, அக்ஸைங்கிறவங்க பார்ட்னர்ஷிப்பில் நியூவாக வராங்க. அப்போ அட்மிட் ஆகும்பொழுது நியூ ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ அமாங் அன்பு ராஜு அண்டு அக்காஸ், மூணு பார்ட்னருக்கும் சேர்த்து என்ன ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க, 5:3:2 கொடுத்துட்ருக்காங்க. ஃபைண்ட் அவுட் த சாக்ரிஃபைஸ் ரேஷியோ. இப்போ என்னது, ஓல்டு நியூ பார்ட்னர் வந்தவுடனே அவங்க ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, வென் என் நியூ ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ இஸ் கிவன் கொடுக்கும்போது. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா, சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கால்குலேட் தான் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, ஓல்டு ரேஷியோ ஆஃப் அன்பு அண்டு ராஜு. அப்போ ஓல்டு ரேஷியோ என்ன இருக்குது, 3:2. ஓல்டு ரேஷியோங்கிறது 3:2. அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுனா, 355
அப்போ எப்படி 255னா இது இந்த ரேஷியோவை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 3 + 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 355. இப்போ இது இப்படி தான் நம்ம 355 255 போடணும். ஓகேங்களா? இப்போ 3:2 355 255 போட்டுக்கணும். தட் இஸ் 355 255. நியூ ரேஷியோங்கிறது அன்பு, ராஜு அண்ட் ஆகாஷ் மூணு பேர் சேர்த்து 5:2 5:3 3:2. அதாவது என்னென்னா 5:3:2 இதுதான் நியூ ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது, அப்போது எல்லா ரேஷியோவும் ஆட் பண்ணிக்கணும். 5:3:2னால் 5 × 3 = 8 × 2 = 10. அப்போ 5 × 10 3 × 5 = 10 2 × 5 = 10 இப்படி நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஷேர் சாக்ரிஃபைடு கண்டுபிடிக்கணும். ஷேர் சாக்ரிஃபைடு கண்டுபிடிக்கணும்னா என்னது, ஓல்டு ரேஷியோவிலேருந்து மைனஸ் நியூ ஷேரை மைனஸ் பண்ணணும். பாருங்கள் இப்போ யாருக்கு நம்ம போடணும்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு பார்ட்னருக்கு தான் போடணும். அப்போ அன்புக்கும் ராஜுக்கும் தான் போடணும். ஏன், அவங்க தான் எவ்வளோ ஷேர் சாக்ரிஃபை பண்ணியிருப்பாங்க. யார் ஷேர் சாக்ரிஃபை பண்ணுவாங்க? ஓல்டு பார்ட்னர் தான் ஷேர் சாக்ரிஃபை பண்ணுவாங்க. புரியணும்னு நினைக்கிறேன். ஷேர் சாக்ரிஃபைன்னா ஒரு பார்ட்னர் வந்து பிஸ்னஸில் வரும்பொழுது இவங்க ஒரு போர்ஷன் கொடுப்பாங்களே, அதுதான் ஷேர் சாக்ரிஃபைடு. அப்போ பாருங்கள் எவ்வளோ சாக்ரிஃபை பண்ணியிருப்பாங்கங்கிறது தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போது பாருங்கள் ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேருங்கிறது ஃபார்மேட்டு. அப்போது அன்பு எவ்வளோ சாக்ரிஃபை பண்ணுறாரு பாருங்கள். ஓல்டு ஷேருங்கிறது அன்போட போர்ஷன் என்ன, ஏற்கனவே கணக்கில் என்ன கொடுத்துருக்கோம், ஓல்டு ஷேர் 3:2 சொல்கிறேன் இல்லையா. அப்போ ஓல்டு ஷேர் 355 மைனஸ் நியூ ஷேருங்கிறது என்னது, 5:3:2 இருக்குது இல்லையா. அப்போது நியூ ஷேருங்கிறது 5 × 10. அப்போது 3 × 5 5 × 10. அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும், எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும், இப்போ என்னது 3 5 5 − 5 10 இருக்குது. ஏன்னா இங்கே 10 இருக்குது. அப்போ 10 இருக்கும்போது ரெண்டுத்துக்கும் காமனாக நம்ம எல்சிஎம் எடுத்தால் எடுத்துக்கலாம். 10 எடுத்துக்கலாமா 10 எடுத்துக்கலாம். அப்போ 10 எடுக்கும்போது நம்ம எப்படி போடுறது பார்த்திங்கன்னா, இதுக்கு காமனாக எல்சிஎம் எடுத்துக்கணும். அப்போ 5 × 10 நம்ம எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 5 வகுப்படும். அப்போ 1 × 5 = 2 × 5 = 10. அப்போ 1010 எல்சிஎம் எடுத்துருக்கும். அப்போது எல்சிஎம் எடுத்த பிறகு பாருங்கள், 10 காமனாக வச்சுக்கிட்டு இப்போ இங்கே 5 இருக்குது. அப்போ 5 இருந்தால் எதை மல்டிபிள் பண்ணால் 10 வரும், 1010. அப்போது இங்கே என்ன இப்போ மல்டிபிள் பண்ணுறீங்களோ அதுதான் மேலேயும் மல்டிபிள் பண்ணணும். அப்போது 2 × 3 = 6. அடுத்து இங்கே 10 இருக்குது. அப்போ அப்படியே விட்ற வேண்டியதுதான். அப்போ 6 − 5 6 × 5 = 1 1 × 10. அப்போ அன்பு அவருடைய ஷேர் சாக்ரிஃபைடு எவ்வளவு, 1 × 10. ஓகேங்களா? இது மேக்ஸ் மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜு எவ்வளோ சாக்ரிஃபை பண்ணுறாரு. ராஜுவோட ஓல்டு ஷேர் 255. நியூ ஷேருங்கிறது வந்து எவ்வளோது, 3 × 10. அப்போ ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுங்க, 10 வருது. 10 வரும்போது 1010. அப்போ 2 × 2 = 4. ஓகேங்களா? 4 − 3 1 × 10 1 × 10. அப்போது இவங்க சாக்ரிஃபை பண்ணுறது அன்பும் ராஜுங்கிறது பார்த்தீங்கன்னா 1:1 பாருங்கள். ஷேர் சாக்ரிஃபை விட ஆஃப் அன்பு அண்ட் ராஜு இஸ் 1 × 10 1 × 10 தட் இஸ் 1:1. இப்போ உங்களுக்கு இந்த கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, அன்பு ராஜு ஆல்ரெடி ஓல்டு பார்ட்னராக இருக்காங்க. ஓல்டு பார்ட்னராக இருக்கும்போது ரேஷியோன்னா 3:2. கணக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நியூ ப்ராஃபிட் ஷேரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நியூ பார்ட்னருடைய ஷேர் கொடுத்தும் விட்டாங்க, நியூ ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. அப்போ நியூ ரேஷியோ கொடுக்கும்போது அன்பு ராஜு எவ்வளவு சாக்ரிஃபை பண்ணணுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஓல்டு ஷேரும் நியூ ஷேரும் மைனஸ் பண்ணனா எவ்வளவு அவங்க சாக்ரிஃபை பண்ணியிருக்காங்க, யாருக்கு, அக்ஸைக்கு. அக்ஸைங்கிறவர் யார், புதுசாக வந்த பார்ட்னரு, அவருக்கு எவ்வளோ சாக்ரிஃபை பண்ணியிருக்காங்கிறது தான் கணக்கு. ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி ரெண்டு பேர் இருக்கான், ஒரு பார்ட்னர் உள்ளே வரான், ஒரு நண்பர் வரார்னு வச்சிங்களா. அவர் ரெண்டு பேர் சேர்ந்து ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு போர்ஷன் கொடுத்துருங்க, ஏதோ ஒன்று கொடுத்துருங்க. அப்போது கொடுத்தது சொல்லிட்டாங்க, அப்போ எவ்வளவு கொடுத்தீங்கிறது சொல்லலை. அதை தான் நம்ம ஃபார்முலாவில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது இஸ் நாட் கிவனாக இருக்கும்போது எப்படி கணக்கு போடுறது. ஓகேங்களா? அப்போது பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
அப்போ வென் ஏ ஷேர் சாக்ரிஃபைட் இஸ் கிவன் வென் ஏ ஷேர் சாக்ரிஃபைட் இஸ் கிவன் ஏற்கனவே நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கிவன் இது ஷேர் சாக்ரிஃபைட் இஸ் கிவன் ஓகேங்களா. இது எப்படி போடுறதுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.